any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand தலைவரோட 171 கூலின்ற டைட்டில் பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் ப்ரோ இருக்குது. எதனால் கூலின் வச்சுருக்காங்க? அது அவங்கள தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டு. எப்படி சொல்லிட்டீங்க? படத்தோட டைட்டில் பார்த்தீங்க, கூலின் பேர் வச்சுருக்காங்க, எதாவது கனெக்ட் ஆகுமா? தெரியல, ரவுடி சம்மர் தான் பண்ணுறாரு தலைவர். கூலிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் தெரில, பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், எப்படி உங்களோட காம்போ இருக்கும்? செய்கத்தான் பார்ப்போம், செய்கத்தான். இல்லை இல்லை, இது டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, பூஸாக இருக்குது, எல்லாமே கோல்டு சம்மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். லோகேஷ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி தான் எடுப்பார், கடத்தல் அந்த மாதிரி தான் எடுப்பார், போதைப் பொருள் அந்த மாதிரி. இதில் கோல்டு எதிர்க்கு என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க? தெரில ப்ரோ, படத்தை பார்த்தா தானே தெரியும், எனக்கு ஒன்றும் தோணலை ப்ரோ. ஆமாம். ஸோ டைட்டில் பார்க்குறப்ப படம் எந்த அளவுக்கு வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். ம், அனிருத் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல, பார்ப்போம் ப்ரோ. எல்சியை பற்றி என்ன நினைக்கிறது? நல்லா எல்லாமே கனெக்ட் பண்ணி சூப்பராக மார்வல்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம ஆள் பண்ணிகிட்ருக்கிறாரு, செம்மையாக இருக்குது, பார்ப்போம். ம், தலைவரோட பர்ஃபார்மன்ஸு இல்லை தலைவருக்கு ஏதோ வயசு ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்கல்ல, இதில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? லைட்டாக இப்படி தான் தெரியுது, பட் ஆனால் வயசானதானே ப்ரோ தெரியும், பரவாயில்ல. ஆனால் அந்த வயசுக்கு இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப இது தானே, மாசாக தான் இருக்கண்ணா, ஸ்டைலுக்கு குறைச்சலே கிடையாது நம்ம தலைவருக்கு, இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ, வெரித்தனம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. தலைவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? ஹீரோயினிசமாக இருக்கா, வில்லனிசமாக இருக்கா? வெரித்தனம் ப்ரோ, ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. தலைவர் ஆக்டிங்கு எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் இது வரைக்கும், சரியான பயங்கரமான ஆக்டிங்கு, அதே மாதிரி இதுவும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். லோகேஷ் கனகராஜோட ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் சேர்ந்து பண்ணுறாரு, ஆல்ரெடி விஜய் சூர்யாவரோடலாம் வச்சு பண்ணிட்டாரு, பட் இவங்களுடைய காம்போ பார்க்கும்போது, இந்த கதையை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குன்னு எப்போ இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அந்த மாதிரி எடுப்பாப்பில் அந்த மாதிரி இதுவும் ஒரு கதை அது ரிலேட்டடாக வரும்னு நான் நினைக்கிறேன். அனிருத் எப்போதுமே கலைக்கிறவர் ப்ரோ, அதான். எல்சியு பற்றி எல்லாம் இன்டர் கனெக்டடாக உள்ள மூவிஸ் நிறையா வந்துட்டுருக்கு, அதே மாதிரி இதுவும் ஒரு ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி உள்ள ஒரு கனெக்ட் நல்ல ஒரு இதாக தான் சார். அது தலைவருக்கு வயசாயிருச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியுதா? அவர் எப்போதுமே யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கார், எதில் இருந்தாலும் எப்போதுமே தலைவர் வேறு ரகம் தானே. இது கூலி படம் மாதிரி தெரியலையாப்பா, இது ஜெயிலரு ப்ளஸ் அந்த உழைப்பாளினர் படம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் இது கூலினர் படம் மாதிரி தெரியல. இது ஆக்சுவலி தலைவர் நம்ம தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு? இதில் தலைவர் பண்ணுறத விட ஜெயிலர் படத்தோட அது மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க இது ஆக்சுவலி. ஆமாம், இது கூலின்ற படம் புது படமே இல்லை, ஆனால் அனிருத் மியூசிக் மாதிரி தான் இருக்குது, அனிருத் மியூசிக். படத்தில் வந்து தலைவரோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ஆட்டுறாருல, அதெல்லாம் பார்க்குறப்போ தலைவரோட ஸ்டைல் மாதிரி இருக்கா இல்லை வேறு யாரோட ஸ்டைல் மாதிரி? இல்லை, தலையாக இருந்தால் வேறு ஸ்டைல் மாதிரி இருக்குது, தலைவரோட ஸ்டைலே வேறு இது ஆக்சுவலி. அந்த ஜெயிலர் படத்தோட இதை எடுத்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆமாம், லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தலைவர் வச்சு பண்ணுறாரு, இதுக்கு மாதிரி இந்த போதை கடத்தல் போதை இந்த மாதிரி கடத்துகிற விஷயமா நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இவங்கள ரெண்டு பேரோட காம்போ எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்கும் அவர், அது விக்ரம் படம் எடுத்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி, நல்லா பண்ணியிருப்பார், ஹிட்டாக கண்டிப்பாக ஹிட்டாகும். ஸோ மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லியோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட்டு வந்து வச்சாங்க, ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சு இருக்கலாம் மேபி. ஸோ இந்த டைட்டில் ட்ரீஸரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கதை போகும்? மேபி இந்த வாட்ச் ஃபேக்ட்ரி என்ன நினைக்கிறேன், லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டி ஸ்வீட் அந்த சாக்லேட்லாம் காட்டியிருந்தாங்க, கத்தி ஏச்சு விடலாம் அந்த மாதிரி, இதுலேயே வாட்ச் நிறையா இருக்குது, ஸோ மேபி வாட்ச் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இதாக இருக்கலாம். இப்போ கோல்டு காட்டுறாங்க, மேபி அந்த பிளட்டி ஸ்வீட்ல தான் கோல்டு மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க அந்த, ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்சியு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காரு அனிருத்? அனிருத் எப்பயுமே மியூசிக் செம்மையாக தான் போடுவார், அது பிரச்சனை இல்லை, தலைவருக்கு மாசாக பண்ணிடுவாப்புல. தலைவரோட ஸ்டைலை பார்க்குறப்போ விஜய் அண்ணாவோட ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு எதுவும் தோணுச்சு? இல்லை இல்லை, தலைவருக்கு தனி ஸ்டைல் எப்பயுமே இருக்குது, விஜய்க்குள்ளே போக முடியாது அப்படிலாம் இல்லை, தலைவருக்கு எப்பயுமே தனி ஸ்டைல் தான், அது தனி ஸ்டைல். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு ஃபுல் அண்ட் ஃபுல், இந்த கிரைம் சம்மந்தமாக போதை பொறுத்த கடத்தாமல் ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே சேம் தான் எல்சியூ சமி எல்சி வர மாதிரி இருந்தால் ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹீரோயிசமாக இருக்கா இல்லை பயங்கர வில்லனிசமாக இருக்கு? வில்லனிசம் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஓ, அந்த அந்த ஆக்ஷன் அந்த காட்டுறது அதெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் காட்டியிருக்காங்க, கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு முன்னே பார்த்த மாதிரி இருக்குது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் ஒரு
டைலாக்லாம் சொன்னார்ல ஒரு பழைய படத்தில் வர டைலாக், பழைய டைலாக் ஒன்று சொல்ல வர்றாரு, என்ன அது அது மூலமா சொல்ல வரான்னு நினைக்கிறேன்? அது தெரியல, லோகேஷ் தான் தெரியும். விக்ரம் அந்த பழைய விக்ரம் படத்தை எடுத்து வந்து அந்த மாதிரி இதை கூட வச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. காம்போ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்? ஸோ லோகேஷ் கனகராஜ் தலைவர் தெரியலவோ, வந்தாதான் தெரியும், வந்தாதான் தெரியும். தலைவரோட 171 பார்த்துருக்கீங்க, ஸோ சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்குது? மாசாக இருக்குது, பெருசாக எதிர்பார்க்குறோம் படத்தை. லோகேஷோட சினிமேட்டிக்லாம் பிடிக்கும் எனக்கு. இதுலேயும் ஏதோ அது அந்த ராபரி மாதிரி ஏதோ புதுசாக பண்ணுறதா வச்சுருக்காங்க. அதுவும் அந்த டைலாகு, அந்த பழைய டைலாகு ஒன்று, ரஜினியோட டைலாக் அது மாசாக இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய் அவர்களுக்கு பண்ணியிருக்காரு, ஸோ சூர்யா அவர்களை வச்சு பண்ணிட்டாரு, இப்போ ரஜினி வச்சு பண்ணுறாரு, எந்த அளவுக்கு இருக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் வரும்? கண்டிப்பாக இது பெரிய பெரிய ஆக்டர் வச்சு எல்லாரும் வச்சு பண்ணிட்டார், உலக நாயகன்லேருந்து விஜய்லேருந்து எல்லாரையும் வச்சு பண்ணிட்டார். இதுவும் நல்ல எதிர்பார்ப்போடு தான் இருக்குது, கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ரஜினியோட அவருடைய கெட்டப் பார்க்குறப்ப என்ன மாதிரி இருக்கும்? ஒரு வில்லனாக இருக்கா இல்லை ஒரு ஹீரோயிசமாக இருக்கா, எந்த மாதிரி இருக்கு? வில்லன் மாதிரி தான் இருக்குது, வில்லன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹீரோ வந்து இந்த அளவுக்கு போயிட்டு அடித்து தூக்க மாட்டார், வில்லனுக்கு பெரிய வில்லனாக அது மாதிரி தான் இருப்பார், அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கீங்க இந்த படத்தில்? கண்டிப்பாக லோகேஷ் படம்னாலும் கண்டிப்பாக போய் பார்ப்போம். ரஜினி சார் படம்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த பில்லா டூவில் கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுவார்ல, அது மாதிரி இவர் ஏதாவது ஒரு வேலை ஜாப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கிட்டு போய் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இது மேபி அந்த மாதிரி இருக்கலாம். அதான் அவர் நடிப்பு சொல்ல வேணாம், அவர் ஓப்பனிங் சீனே அவர் பண்ணுறது முதல்ல சிகரெட் குடிப்பார், இல்லை தலைவாரின் வருவார், இல்லை கண்ணாடி தூக்கி குடிப்பார். இந்த வாட்டி வந்து அந்த நகைங்கள்லாம் தங்க நகைங்களை வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணுறது சூப்பராக இருக்குது. என்னவோ நினைக்கிறீங்க அதுதான் அந்த நகத்தில் அந்த நகைங்க ஸ்டீஸ் பண்ணுறது, இந்த கள்ளக்கடத்தில் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருப்பார் பண்ணுவோம் தவிர, அது மதுபடி தப்பால் பண்ணிட மாட்டார், நல்லா தான் பண்ணியிருப்பார். டிஃபென்ஸாக இருக்குது படம், நல்லாயிருக்கு. டைட்டில் எந்த மாதிரி நம்ம தலைவர் பண்ணியிருக்காரு? எப்படின்னா கொள்ளடிக்கிற மாரியா, ஒன்று கொள்ளடிக்கிறவங்ககிட்ட வந்து பறிக்கிறாரா, அது ஒன்றுமே புரியல, படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பார்த்தா வில்லன் ஆட்டம் ஆக்டரும் இருக்குது, ஹீரோ ஆட்டம் ஆக்டரும் பண்ணுறாரு, வந்து நம்ம எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. படம் பார்த்தா ஆனால் பார்க்க படம் ஹிட்டாக வர மாரி தான் இருக்குது. டைலாக்லாம் சொல்கிறார் ஒரு பழைய படத்தில் வர டைலாக்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் என்ன சொல்ல வர? பழைய டைலாக் இப்போ பழைய படமே டப்பிங் பண்ணி எடுக்கலையா, அதேமாரி எடுக்கிறாங்களே, அதேமாதிரி பழைய டைலாகும் வர செய்யும்ல. இப்போ அதெல்லாம் இப்போ ரஜினி ஸ்டைலில் பண்ணலையா சின்ன வயசில், அதேமாரி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணலையா, அதேமாரி தான். லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் நம்ம தலைவர், இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்? ரெண்டு பேருக்குமே செம்ம இதுவாகும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருடம் போலீஸ் கதை தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா கொள்ளையடிக்கிறவங்கிட்ட இவர் கொள்ளை அடித்து வேணால் ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம், இப்படி தான் இருக்கும் முயற்சி. கொள்ளை அடித்து வேணால் அவர் கொள்ளை அடித்து வைக்க போகிறதில்ல, அப்படி தான் வரும், டிஃப்ரென்ஸாக வரும் கதை. நான் பார்க்காம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, படம் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க. படம் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணிடுறாரு, நல்லா தான் இருக்கும் படம், பார்க்கலாம். என்ன மாதிரியா கதை இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறப்ப? இதுமாரி கடத்தல் இதுமாரி காமிக்கிறாங்க சும்மா டைலரில், படம் பார்க்க சொல்ல தெரியும் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அவரோட ஸ்டைல்லாம் பார்க்குறப்போ வேறு யாரோட மாதிரி இருக்கா இல்லை உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் இது நிறைய ஸ்டைல் கொஞ்சம் காப்பி பண்ண மாதிரி இருக்குது, அது பண்ணுற ஸ்டைலில் ஆக்டிவிட்டிஸ் தலையாட்டுறது கை முறுக்கிறது அதுமாதிரிலாம். சேம் அந்த லியோ அந்த லோகோ மாதிரி இருக்குது, சேம் அப்படியே தான் இருக்குது. டைட்டில் பார்த்தீங்க எப்படி இருக்குது? டைட்டில் ட்ரீசர் வந்து எப்படி இருக்குது, என்ன தோணுது? ஓகே ப்ரோ, என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் புரியல, அதான் அதுவும் புரியல. டைட்டில் பார்க்குறப்போ என்ன மாதிரி சீக்வன்ஸ் போயிருக்கு அதில் புரியல ப்ரோ? டைட்டிலில் பார்த்தீங்களா ரஜினி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், நம்ம தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அவர், என்ன கதையாக இருக்கும் உங்களுக்கு எஸ்சி? என்ன ப்ரோ, பீமர் ஸ்மக்லிங் அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஸோ தலைவரோட ஸ்டைலில் பார்க்குறப்போ அவரோட ஓன் ஸ்டைல் மாதிரி இருக்கா, வேறு யாரும் ஸ்டைல் மாதிரி இருக்கா? ஓன் எப்பயும் போல மாசா நல்லா இருக்கும். இது லோகேஷ் கனகராஜ் வந்து சூர்யாவுக்கு வச்சு பண்ணியிருக்காரு, ப்ளஸ் விஜய் சாரோட பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம தலைவரோட பண்ணுறாரு, இவங்களோட காம்போ எந்த மாதிரி இருக்கும்? வந்தால் தான் ப்ரோ தெரியும், படம் வந்தால் தான் தெரியும், சொல்ல முடியாது. நல்லாயிருக்கு படம், டைட்டில் நல்லாயிருக்கு, மாசாக இருக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல இது, அனிருத் மியூசிக்கும் நல்லாயிருக்கும் காம்போ. இப்போ வந்து இந்த ப்ளீஸர் இந்த டைட்டிலை பார்க்குறப்போ என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தோணுது? கூலினா உழைப்பாளி மாதிரி,
கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த போதைப் பொருள் கடத்தல், அந்த தங்க கடத்தல், இதில் ஏதோ தங்கத்தை வச்சு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கதை மூவ் ஆகும் நினைக்கிறீங்க? இது பார்க்க டைட்டில் பார்க்க அப்படி இல்லை, ஆனால் போதைப் பொருள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது படம் வந்து வேற லெவலாக வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உண்மையிலே அவர் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, அதில் பார்க்கும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவர், இவங்களுடைய அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கு, பயங்கரமா சூப்பரா இருக்கு, நல்லா கனெக்ட் ஆகுது. நிஜமாவே, ஆமாம், நிஜமாவே நல்லா கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கு. இந்த வீடியோஸ் பார்த்தீங்களா, டைட்டில் பார்க்குறப்போ என்ன மாதிரியான கதையாக இருக்கும், தங்க நகை அதெல்லாம் காட்டுறாங்க, என்ன மாதிரி கதையாக இருக்கும்? ஆ ஆமாம், அதாவது அவர் கையில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி போட்டிருப்பாரு, அதுதான் காம்பினேஷன். இதை வந்து திரும்பி அதாவது என்கரேஜ் பண்ண மாதிரி கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. ஆ அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஆ மியூசிக் தான் நல்லாயிருக்கு, வேறு லெவல், ரசனை, தரமான மியூசிக். அது ட்ரைலரில் பார்க்கும்போது சம்முன்னு இருக்குதுண்ணா, கோல்டெல்லாம் போட்டிருக்காங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா அதில் அவர் முகத்தை, அதாவது 70 வயசு பையனை கிழவனான்னு தெரியாது, பையன் மாதிரியே இருக்கிறாப்பில். இது வந்து அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, அவரும் வயசானவர் மாதிரி ஆகிட்டார். இப்போ தலைவரை பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ பார்த்துட்ருக்காருண்ணா, கெத்துன்னா கெத்து தானா. இதில் அந்த டைட்டிலில் அவர் பர்ஃபார்மன் வந்து ஹீரோயிசமாக இருக்கா இல்லை வில்லனிசமாக இருக்கா? அதாவது அவர் ஹீரோயிசம் தானே அதிகமாக தெரியுது, ஆனால் வந்து வில்லத்தனம் வந்து கொஞ்சம் அதில் வர மாதிரி தெரியுதுண்ணா. ஆமாம், லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வர டைரக்டர், பயங்கரமாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ விஜய் அவர்களே வச்சு பண்ணிட்டாரு, சூர்யா அவர்களே வச்சு பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ரஜினி அவரோட இந்த படம் அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இப்போ வந்து விஜயை வச்சு பண்ணும்போதே வந்து அது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி கமலை வச்ச பண்ணார், பண்ணும்போது வந்து அவள் விக்ரம்னு படம் பழைய படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் கமல் வரும்போது அந்த ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதில் படம் வந்து கமலுக்காக ஓடிச்சோ இல்லையோ, லோகேஷ் கனகராஜுக்காக ஓடிச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் இதில் கூட்டணியில் வரும்போது அடுத்த தலைவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார்ன்ற அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குமே தவிர, அதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு இது ஸ்வீட்டு ஏதோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், மியூசிக்கில் எப்படி அனிருத் அவரோட மியூசிக், அவரது டம் டம் டம்மு தானே அது, அது ஒவ்வொரு படத்துலேயும் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் கொடுத்துட்ருக்காரு. இது தலைவர்ன்றதால வந்து அவர் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பாருன்னு இதில் வந்து நல்லா இருக்குது. இதை விட நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.